தமிழ் உங்களில் ஒரு சேனலில் இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். அட்லாஸ்ட் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நாள் எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த ஹோம் டூர், என்னோட ஹோம் டூர் வீடியோ வந்துட்டு இப்போது இந்த விலாக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்டா இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஹோம் டூர் போடுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதில் பின்னாடி சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ரொம்ப கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து ரீச் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே டன். இதான் நம்ம வீடு, நம்ம வீடோட என்ட்ரன்ஸ். இது இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்மா ஃபுட் சேலஞ்ச் பண்ணியிருப்பேன். அது இந்த இடத்துல தான் உட்காந்து பண்ணியிருப்பேன். இந்த இங்கே டேபிள் மேலே ஃப்ரேம் வச்சு பெரிய சோஃபா, அண்ட் இங்கே வந்துட்டு தங்கச்சிரு புக்ஸு அயன் பண்ணுற டேபிள். நான் அங்கே தான் உட்காந்து அயன் பண்ணியிருந்தாலும் நவுத்தி போட்டுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த சைடு உட்காந்து ஃபுல்லாக அயன் பண்ணுவேன் நான். ஸோ பெரிய சோஃபா ஒன்று, கேசிமா, கேசிமாவோட இடம். அது ஆக்சுவலாக கேசிமாவுக்கு எல்லாரும் கேசிமாவோட இடம் தான். ஆன்டி மேல் மதுரண்ணாவோட அம்மா இருக்காங்கள, அவங்க மேலே ஏதாவது திட்டாங்கன்னா போதும் குடூர் ஒடியாக இருந்த சோஃபாவுக்கு முன்னாடி ஒழிஞ்சுப்பா. அப்புறம் இந்த சோஃபா இங்கே அங்கே அம்மா அண்ட் டேடி உட்காந்துருப்பாங்க, இங்கே என் தங்கச்சி உட்காந்துருக்கும். இதுதான் நம்ம இடம். ஸோ இந்த சோஃபாவில் உட்காந்துருப்பேன். இந்த ஸ்டூல் தான் நம்மளுக்கு எங்கே டைரி. இதோ இந்த ஸ்டூலில் உட்காந்துதான் டைரியில் எல்லாத்தையும் கிரிக்கிட்டு உட்காந்துருப்பேன் நான். அண்ட் இதெல்லாம் ஏன் இங்கே இருக்கு அப்படின்னா, நீங்கள் இத்தனை நாள் ஏன்டா ஹோம் டூர் எடுக்காமல் இன்னைக்கு சடனாக எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ரைட்டா. அந்த கேள்வி பதில் என்னன்னா, நாங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி நாள் இன்னைக்கு தான் இந்த வீடை வந்து மாத்துறோம், ஷிஃப்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கிட்ட இந்த வீட்டில் இருந்திருப்போம். ஸோ பாருங்க, சோத் கேஸ் ஃபுல்லாக காலியாக இருக்கு பாருங்க. எஸ் ஏதாச்சும் எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கு இதெல்லாம் இருக்கும்போதே வீடு எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு டைம் இல்லை, முடியல. அப்புறம் வீட்டில் ஒரே நாய்ஸி, எப்போ கூட டிவி ஆஃப் பண்ணிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரெட். அம்பிகா அம்மா நான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிக். என் வாட்ஸ்அப் டிபி கடந்த ஒரு 3 வருஷமாக 2017. ஸோ நான் இங்கே உட்காந்துருப்போம்னா நான் கேஷ் இங்கே படுத்துருப்பா, இங்கே படுத்துருப்பா, தடவி சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்போம். எங்கே இருந்தாலும் என் கூட பக்கத்துலேயே இருப்பான் கேஷி. பாஸ்ட் 2-3 இயர்ஸாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஒரே நாய்ஸி, அதனால் வந்து சரி எடுக்க முடியல. அப்புறம் இந்த இடத்துல என் திங்ஸ் எல்லாம் இருக்கும், சோல் கேஸ் ஃபுல்லாக. நான் வாங்கின கப்ஸு மெடல்ஸ் எல்லாம் இங்கே தொங்கும், தமிழ் பேபி வாங்கின மெடல் அப்படிலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாடியோட ப்ராப்பர்ட்டி. இதோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஸ்டாண்டு அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் அங்கங்கே வச்சுருப்பேன் நான். எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டுருவேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். வாங்க நம்மளோட ஸ்டுடியோவை காட்டுறேன் நான். ஸோ இதுதான் நம்ம ஸ்டுடியோ. என்னடா பெட்ரூம் கம்பெனி ஸ்டுடியோன்றீங்களான்னு நினைப்பீங்க. எஸ், நான் வீடியோ பண்ணும்போது இங்கே தான் உட்காந்துருப்பேன் நான். எஸ் இந்த செவுத்தல் சாஞ்சி உட்காந்துருப்பேன், ஸ்டாண்ட் இங்கே இருக்கும். ஸோ இங்கே தான் உட்காந்து நான் வீடியோ பண்ணுவேன். அண்ட் யாஷினா கூட லைவ் வரும்போது வந்துட்டு இந்த இடத்துல மாற்றி உட்காந்துருப்பேன், இங்கே உட்காருவேன் நான். இருக்குது இந்த ஒரு லைட் தான். ஆனால் வீட்டில் வந்துட்டு வென்டிலேஷன் இல்லை, ஏன்னா வீடு வந்து உள்ளே தள்ளி இருக்கா, வென்டிலேஷன் இல்லை. அதனால வந்துட்டு லைட் எண்ணிட்டையும் வெறிஞ்சிட்டே இருக்கும். இருக்குது இத்தனை லைட்டிங்லேயே வந்துட்டு தம்பி மொபைல்னால கிளாரிட்டியே தெரியுது, ஆனால் என் மொபைலில் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ போராடுவேன் நான். இங்கே மொத்தம் 2-3 இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டூடியோ ஸ்பாட்டு. அது ஒன்றா அங்கே வீடியோ எடுக்க முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா உள்ளே வாங்க இந்த சைடு. ஆக்சுவலாக அந்த பெட்ரூமில் வந்துட்டு பாப்பா அம்மா படுத்துருப்பாங்க, டேடி எப்பயாவது படுப்பாரு, நான் ஹாலில் படுத்து போவேன். ஸோ இதுதான் நம்ம ரூம், நான் இங்கே தான் படுத்துவேன். எவ்வளோ குப்பையாக இருக்குது பார்த்தீங்களா. எஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் நான் படுத்து தூங்குவேன் நான். தம்பி வந்து தம்பி மேலே படுத்திருப்பான், நான் கீழே படுத்திருப்பேன் பாயை விரிச்சு. அண்ட் இன்னொரு ஸ்டுடியோ இந்த பாய் செட்டப்லாம் பின்னாடி பேக்ரவுண்டு வச்சிருப்பேன், இல்லைன்னா இந்த கம்பியை விரிச்சு வச்சிருப்பேன் ரைட்டா. இங்கே தான் உட்காருவேன். இந்த ரூம் லைட்டிங் பாருங்க, இவ்வளோதான் லைட்டிங்க. இதான் இந்த ஒரு லைட்டு மட்டும்தான். இந்த ஃபேனு போட்டோம்னா சத்தம் பயங்கரமாக இருக்கும், அதனாலே அந்த ஸ்வெட்டிங் நிறைய பேர் சொல்லிங்க ரைட்டா, கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஃபேன் சத்தம் கேக்குதா? ஸோ அதனாலே ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸ்வெட்டிங்க்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, இங்கே ஒரு விண்டோ இருக்கு பாருங்க. இந்த விண்டோ ஓப்பனிங் அங்கிட்டு கிச்சன், கிச்சனில் இருக்க அனல்லாம் இங்கிட்டு வரும். ஸோ இங்கே தான் உட்காந்துப்பேன் நான். பாய் இந்த இடத்துல விரிச்சுப்பேன் நான். இந்த இடத்துல உட்காந்து இந்த ஸ்டாண்டு வச்சுட்டு இப்படி தான் நான் பேசுவேன் நான். ஸோ இது நம்மளுக்கு ஒரு ஸ்டுடியோ. இதெல்லாம் பீரோவில் என் திங்ஸு, என் தங்கச்சி திங்ஸு,
இதெல்லாம் இருக்கும். இங்க ஒரு திங்ஸ், இது ஒரு ரூமுங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இங்க டேபிள், இங்க இந்த மாத்திரைகள், பழங்கள் அண்ட் இந்த பவுடர், சீப்பு, சோப்பு அதெல்லாம் இங்க இருக்கும். நம்மளுக்கு பவுடர், நான் பவுடரே அடிக்க மாட்டேன். மற்ற விஷயங்கள்லாம் இங்க இருக்கும். டேபிள் மெட், இந்த டேபிள் மெட் எதுக்கு அப்படின்னா, நான் இங்க உட்காந்து அயன் பண்ணுவேன், நின்றுட்டு அயன் பண்ணுவேன் நான். அயன் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் எதாவது அடுக்குவேன். இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு அடுக்கும், இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் உட்காந்து நான் தான் அயன் பண்ணுவேன். அடியில அரிசி, பருப்பு, கோதுமை அதெல்லாம் அடியில இருக்கும். தண்ணி கேன், மினரல் வாட்டர் தண்ணி கேன் இங்க ரெண்டு பிடிச்ச எடுத்து இங்க தான் நல்லா பிடிச்சி பண்ணுவாரு. கிச்சன், எஸ், கேசிமா, கேசிமா என்ன பண்ணுவா, அங்க வந்து படுத்துப்பா. அங்க இப்ப வந்து சில்ட்ரன் இருக்குமா ஓரளவுக்கு, அதனால அங்க வந்து படுத்துப்பா. ஸோ மேகி ஃபுட் சேலஞ்ச் பார்த்துருப்பீங்க, இந்த சமையல் கட்டு தான் நான் சமைச்சிருப்பேன். ஸோ நம்மளுக்கு சோறு நம்ம முக்கியம் இல்லையா, ஃபேவரட் ஸ்பாட், இதுதான் ஃபேவரட் ஸ்பாட். அண்ட் 90s கிட்ஸ் கிரேசி திங்ஸ் அப்பப்போ நடந்து தெரியுமா, ஃப்ரிட்ஜ் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கறது தான், இதான் இந்த தான் இந்த ஃப்ரிட்ஜ் அப்பப்போ நான் ஓப்பன் பண்ணி போய் பார்த்துக்கிருவேன் நான். இதோ மெஹந்தி, என் தங்கச்சிக்கு அப்பப்போ நான் தான் வச்சு விடுவேன் நான் மெஹந்தி. மறுபடியும் திறந்து பார்க்குறேன், திங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைப்பா, மாவு தான் இருக்குது. எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் அஜர் பண்ணல. இதோ இங்கே ஒரு வாஷிங் மிஷின் அண்டு ஸ்க்ரீனை விலக்கி விட்டுட்டு இங்கேயும் குளிச்சுப்போம். அண்ட் உள்ள ஒரு டாய்லெட்டு, இதுக்கு பின்னாடி வந்துட்டு கிணறு. வாங்க கிணறு கட்டுறேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இது ஒரு கிணறு, தண்ணி தெரியுதா? ஆ தெரியுதுரா, ஓகே டன். ஸோ இது ஒரு கிணறு, மேலே வந்து பார்த்தா சூப்பராக தெரியும். மேலே பறனெல்லாம் இருக்கு, பறனெல்லாம் எல்லா விஷயமும் அடுக்கி வச்சிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோஸ் தான், நான் என் பர்த்டே அன்னைக்கு ஒரு தம்ப்நெயில் போட்டிருப்பேன், இந்த மாதிரி வந்துட்டு தமிழ் பர்த்டே, ரஜினி சார் பர்த்டே வெர்சஸ் மை பர்த்டேன்னு அதில் ரெண்டு ஃபோட்டோ போட்டிருப்பேன். அதில் ஒரு ஃபோட்டோ தான் இது, இந்த கையில் வச்சிருக்க பாப்பா பாருங்க, அது யார் தெரியுமா? இட்ஸ் மீ, தமிழ் பேபி, நான் தான். எஸ் கையில் ஒரு பவுன் செயின், அந்த செயினை தூக்கி போடும்போது எடுத்தப்பட்ட ஃபோட்டோ அது. எனக்கு அவர் தான் நேம் வச்சாரு, தமிழ் அழகன் அப்படின்னு பேர் வச்சுட்டு நம்ம சூப்பர் ஸ்டார். ஸோ இது ஒரு ஃபோட்டோவா, அது எங்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கு காட்டுறோம். அதோ கையில் அவர் தூக்கி வச்சிருக்கும் நான் அழுதுகிட்டு இருப்பேன். ஸோ மொத்தம் ரெண்டு ஃபோட்டோ அப்போதைக்கு. இந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் எடுத்து ஃப்ரேம் போடுறது வந்துட்டு பெரிய விஷயம் அப்போ. ஸோ இது ஒன்று, மேலே ஏதோ மதுரண்ணா நான் இந்த பெரிய ஃப்ரேம், இது வந்து நான் என்னோட மெமரிஸ் பிளாக்ல காமிச்சிருப்பேன். ஸோ எனக்கு கிஃப்டாக பர்த்டேக்கு கிஃப்டாக வந்தது, அது பக்கத்தில் ஒரு வாட்ச், அதுலேயும் ரஜினியோட ஃபோட்டோ இருக்கும் அந்த வாட்சில், அது டேடிக்கு கிஃப்டாக வந்தது. ஏன்னா டேடி வந்துட்டு ரஜினியோட பெரிய ஃபேன் அப்போத்துலேருந்து. அண்ட் என்னோட வர திங்ஸ் எல்லாமே ஒன்று இங்கே இருக்கும் இல்லை அங்கே இருக்கும், ஏன்னா அந்த கட்டில் கடியில் அட்டைப்பட்டியெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது கூட தான் இருக்கும். ஸோ தமிழ் பேபியோட ஹோம் டூர் இவ்வளோ தாங்க. நம்மளை இந்த நிறைய பேர் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக அந்த அரேஞ்ச் பண்ணிலாம் எடுப்பாங்கள்ல, அப்படிலாம் நம்மளுக்கு எடுக்க தெரியாது, இருக்கிறத அப்படியே காட்டணும், அதுதான் நம்மளோட ஹோம் டூரோட ஸ்டைலு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக தலை வாரி குளித்து அண்ட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, இப்படிலாம் நம்மளுக்கு ஹோம் டூர் எடுக்க தெரியாது, நம்மளுக்கு எதார்த்தமாக ஹோம் டூர் எடுக்கணும் அதுதான். ஸோ இங்கே ஒரு ரூம் காமிச்சாரேட்டா, ஸோ இந்த ஸ்டுடியோ அப்படியே திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு பாத்ரூம், ஸோ இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இந்த ரூமில் வந்துட்டு ஏசி இருக்குது, ஸோ அவங்கெல்லாம் படுத்துப்போங்க. இந்த ஒரு ஏசி, நான் மோஸ்ட்லி ஏசியில் தூங்க மாட்டேன், எப்பயாவது ரேர் தான் நான் ஏசியில் தூங்குறது. ஸோ இங்கே ஒரு கபோர்டு, ஸோ மேலே ஒரு பரண அண்டு பூஜை ரூம், சாமி ரூம், எஸ் இதுதான் பூஜை ரூம். மயில் தோகை, ரெண்டு பக்கமும் மயில் இறகு இருக்கும் பூஜை ரூமில். ஸோ இது அண்டு பூஜை ரூமோட திங்ஸ்லாம் அடியில் இருக்கும், இந்த எண்ணெய் மற்ற விஷயங்கள், உண்டியல், 90s கிட்ஸோட உண்டியல், அதெல்லாம் என்ன வச்சிருக்கேன் பத்திரமா. இந்த ஓல்டு மெமரிஸ் இதுக்காகவே தனியாக ஒரு பிளாக் நான் போடுறேன் நான், இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணேன் அதுக்கப்புறம், எப்படியும் ஒரு ஒரு வாரம் ஆகும் எல்லாம் செட்டில் ஆகுறதுக்கு. ஓகே டன். ஸோ இங்கே மற்ற விஷயங்கள்லாம் இருக்கா, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேனா, எவ்வளோதாங்க நம்ம வீடு, சின்ன குட்டி உண்டு வீடு. ஸோ
நான் மோஸ்ட்லி வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எடுக்க முடியாமல் உட்காந்து எடுத்துட்டுருக்கேன்னா டிவி சவுண்டு சென்டரில் இருக்குது டிவி, அந்த சைடும் நல்லா கேட்கும், இந்த சைடு நான் கதவு சாத்திரமும் நல்லா கேட்கும். அதனால வந்துட்டு நான் ரெண்டு செட்டப் காட்டுறேன், இங்கே ஒன்று நான் ஷூட் பண்ணுவேன் அண்ட் பீரோக்கு முன்னாடி அங்கே ஒன்று ஷூட் பண்ணுவேன். மூணாவது எங்கன்னா மாடி, மொட்டை மாடி, நம்மளோட மொட்டை மாடி. ஸோ கேசிமா கட்டி முடிச்சு படுத்துவோம் சொல்லலாம், அது இங்கே தான். ஸோ இந்த ரூமில் வந்துட்டு நான் மத்தியான டைமில், ஆமாம் மத்தியான டைமில் மோஸ்ட்லி எப்பயாவது வந்துட்டு கீழே படுத்துவோங்க, கேசிமா வந்து பாய வச்சு படுத்துவோங்க. ஸோ கேசிமா வந்து என் கூட அப்படி கட்டி பிடிச்சி படுத்துப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு அழகான மெமரிஸ். கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த வீட்டில் இருந்திருக்கோம், நிறைய மெமரிஸ். கேசிமாவோட நினைவுகள் தான் ரொம்ப அதிகம். அண்ட் இந்த பெரிய வழி முக்கியமான ஐட்டத்தை காட்ட மறந்துட்டேன். ஸோ பாத்திர வழிக்கு இந்த டப்பு கூட தான் போடுவோம். எஸ் நானும் பாத்திரம் விளக்குவேன், தெரியுமா உங்களுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்குங்க, சமையல் பண்ணுவேன், பாத்திரம் விளக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 வாடி இருக்கு. டெய்லியும் நான் தான் தண்ணி அடிப்பேன். தண்ணி அடிப்பேன்னு நீங்கள் நினைக்கிற தண்ணி கிடையாது, மெட்ரோ வாட்டர் பம்ப் வெளியில் இருக்கும், அந்த பம்ப் அடிக்கும்போது தண்ணி அடிக்கும்போது கூட கேசிமா கூட வந்து கொண்டுப்போம். இப்படியே இருப்பா, எல்லா வேலை செய்யும்போது கூட இருப்பா, மேலே மாடி போனாலும் கூட வருவா. ஸோ வீடு ஃபுல்லாக அவளோட மெமரிஸாக தான் நிறைஞ்சிருக்குது. அவ்வளோதாங்க நம்மளோட தமிழ் உங்களில் ஒருவன் தமிழ் அழகனோட வீடு, அவ்வளோதான். குட்டி உண்டு வீடு அண்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த டப்பா கூட தான் நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். எப்போல்லாம் பசிக்குதோ எப்போல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ வந்து பிரித்து மேய்ஞ்சிருவோம். அண்டு அவ்வளோதான், மேகி சேலஞ்சு தான் இதாக உட்காந்து பண்ணியிருப்பேன் நான். ஓகே டன் மக்களே, தமிழ் உங்களில் ஒருவனோட வீடு வந்துட்டு நார்மலாக கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும், ஓரளவுக்கு தான் நீட்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணுறதுனால ஷிஃப்ட் பண்ணுறதுனால மதியத்துக்குள்ளே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 10 வருஷம். ஸோ 10 வருஷம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, அவ்வளோ மெமரிஸ். இந்த வ்ளாக், இந்த ஒரு வீடு, குட்டி வீடு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? அண்ட் இதுலலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் இவ்வளவு நாள் யாரெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் டே அட் தமிழ் உங்களில் ஒருவன் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த வீடியோலாம் நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தேன்னா ஞாபகம் தரும், ஆனா கேசிமா மெமரிஸா ஃபுல்லா இருக்கும், அதான் உண்மை, வேற எதுவும் கிடையாது. ஓகே டன், இதை பத்தி பேசினா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள். நான் ஹோம் ஷிஃப்ட் பண்ணதும் புது வீட்டை வந்துட்டு அது ஒரு நாள் தனியா நான் ப்ளாக் போடுறேன் நான். ஓகே டன், இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், ஆனால் அன்பே சிவம். லைஃப்ல எல்லாரும் பெரிய ஆளா வாங்க. அண்ட் லவ் யூ ஆல் மக்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவர். லவ் யூ ஆல், ஸ்டே டியூன், டடா அண்ட் பாய், அன்பே சிவம்.